ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காடை கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து 1/2 கிலோ போல் காடை எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட நான் வந்து எப்பயுமே மண்சட்டியில் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி மண்சட்டியில் தான் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு மிளகு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகை நம்ம வந்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி போடுறத விட இந்த மாதிரி நீங்களே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி போட்டிங்கன்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து இது கொஞ்சம் ஆற வச்சு இது நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்துருந்தேன். இங்கே பாருங்கள், 1/3 ஸ்பூன் போல் இந்த மாதிரி நம்மளுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி மறுபடியும் மண்சட்டியில் நான் வந்துட்டு சுத்தமான வந்து செக்கில் ஆட்டின வேர்க்கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு கூட 2 பட்டை போட்டுக்கலாம். அதே போல் 2 கிராம்பு, அப்புறமா அந்த அன்னாச்சி முக்கு, அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு இது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய வெங்காயம், 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளேயே போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலும் நல்லா வதக்கிட்டே இருங்க. சீக்கிரம் வெங்காயம் வந்து வதக்கி வரதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திங்கன்னா, தூளுப்பு சேர்த்திங்க அப்படின்னாவோ, தூளுப்போ இல்லை கல்லுப்போ கொஞ்சம் போல் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கி வரும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவும் அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் கிடச்சிரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஏன் வரமிளகாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காடை கிரேவிக்கு வந்து வரமிளகாய் வந்துட்டு சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுல நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க, ஏன்னா சட்டின்றனால அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது மண் சட்டின்றனால. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட விடனே அந்த ஸ்மெல்லே வந்துட்டு அப்படியே ஒரு நான்வெஜ்னாவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நம்ம பண்ணோம்னா அப்படியே எப்போ சாப்பிடுவோம் அப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ என்னென்னா இது கூட நம்ம என்னென்ன பொடிங்கெல்லாம் சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் அதிகமாக கொஞ்சம் வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பேன். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா தக்காளி வதங்கி வரணுங்கிறதுக்காக. மோஸ்ட்லி கல்லுப்பு சேர்த்துங்க, குழம்புங்களுக்கெல்லாம் வந்துட்டு கல்லுப்பு ரொம்ப வந்துட்டு சேர்த்திங்கன்னா அதுவே நல்ல டேஸ்ட்டு இருக்கும். தூளுப்பை விட கல்லுப்பு ரொம்ப நல்லது. ஸோ கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் பெப்பர் சேர்த்து வச்சுக்கிறதுனால மிளகாய் வந்துட்டு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துக்க போகிறேன். அது கூட பார்த்திங்கன்னா பெப்பர் வந்துட்டு பெப்பரும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ரிமைனிங் வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா அந்த தீஞ்சு ஸ்மெல் வந்துடும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதுக்காக தான். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுறலாம். இது 5 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். இது கூட வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காடையை வந்து சேர்த்துடலாம். காடை வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. 1-20 மினிட்ஸ் போல் வந்து குக் ஆனால் போதும். இங்கே பாருங்கள், நான் 1/2 கேஜி போல் காடை வாங்கியிருந்தோம், அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. 1 கேஜி வாங்கினோம், க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 1/2 கேஜி தான் வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இது போல் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை தான் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே தண்ணி விட ஆரம்பிக்கும் காடை, ஓகேவா. இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு 1-15 மினிட்ஸ்க்கு பக்கமாக மூடி வச்சிடலாம். 1-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காடைக்கு வந்து ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை, 1-15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால காடையிலே வந்து தண்ணி லைட்டாக விடும். இந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரலும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ரிமைனிங் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெப்பரும் சீரகப்பொடியும் அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.